ஃபெஸ்டிவல் சீசனான அக்டோபர் மாதம் தொடங்கியாச்சு. கடந்த மாதம் எந்தெந்த கார் நிறுவனங்கள் எவ்வளவு கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க, ரேங்கிங்ஸ்ல எந்த நிறுவனம் எந்த இடத்தை பிடிச்சிருக்கு போன்ற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். 14th இடத்தை பிடிச்சிருக்கிறது ஜீப் நிறுவனம். எப்பவுமே கடைசியா சிட்ரோயன் நிறுவனம் தான் இருப்பாங்க, ஆனா இப்போ ஜீப் நிறுவனம் தான் கடைசி பொசிஷன்ல இருக்காங்க. 1116 கார்களை தான் விற்பனை செஞ்சிருக்காங்க செப்டம்பர் 2022. கார் மார்க்கெட் ரொம்பவே சிறப்பா இருக்கிற இந்த சமயத்துல கடந்த வருடத்தை விடவும் குறைவா விற்பனை செஞ்சிருக்கிறது ஜீப் நிறுவனம் தான் அப்படின்னு சொல்லலாம். 13th இடத்தை பிடிச்சிருக்கிறது சிட்ரோயன் நிறுவனம். 1386 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. சிட்ரோயன் C3 அப்படின்னு ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் கொடுத்ததுனால கடந்த வருடத்தை கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமான வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதே சமயத்துல கடந்த வருடத்துல வெறும் 72 கார்களை தான் விற்பனை செஞ்சிருக்காங்க. ஆனா இப்போதைக்கு 1386 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க ஒரே மாதத்துல. 12th இடத்தை பிடிச்சிருக்கிறது நிசான் மோட்டார்ஸ். நிசான் மேக்னைட்டோட சப்போர்ட்டோட 3177 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. 11th இடத்தை பிடிச்சிருக்கிறது ஸ்கோடா நிறுவனம். 3543 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. எப்பவுமே ஃபோக்ஸ்வேகனோட அதிகமா ஸ்கோடா தான் விற்பனை செய்வாங்க, ஆனா கடந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கோடா கொஞ்சம் குறைவான கார்களை தான் விற்பனை செஞ்சிருக்காங்க. 10th இடத்தை பிடிச்சிருக்கிறது எம்ஜி மோட்டார்ஸ். 3808 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. இது எப்பவுமே எதிர்பார்த்த மாதிரி எம்ஜி மோட்டார்ஸோட கான்ஸ்டன்டான சேல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 9th இடத்தை பிடிச்சிருக்கிறது ஃபோக்ஸ்வேகன் நிறுவனம். 4103 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. ஃபோக்ஸ்வேகன் இந்தியாவுக்கு இந்த ஆண்டோட பெஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லலாம். ஃபோக்ஸ்வேகன் புதிதாக லான்ச் பண்ணியிருக்கிற வேர்டஸ் காரும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். 8th இடத்தை பிடிச்சிருக்கிறது ரெனோ நிறுவனம். 7623 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. இந்த நம்பர்ஸ்க்கு ரெனோ கைகரோட சேல்ஸ் ஒரு முக்கியமான காரணம். 7th இடத்தை பிடிச்சிருக்கிறது ஹோண்டா நிறுவனம். 8714 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. ஹோண்டா அவங்களுடைய பிளான் படி ஒரு புதிய SUV-யை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இந்த நம்பர் இன்னமும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதன் பிறகு மெயின் ஸ்ட்ரீம் கார் நிறுவனங்கள் உள்ளே வருது. 6th இடத்தை பிடிச்சிருக்கிறது டொயோட்டா நிறுவனம். 15378 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. இனோவா கிறிஸ்டாவுக்கும் ஃபார்ச்சுனருக்கும் இருக்கிற ஸ்ட்ராங் டிமாண்ட் தவிர மாருதி சுசுகியோட ரீபேஜ்ட் கார்ஸ் ஆன அர்பன் குரூசர் மற்றும் கிளான்ஸாவும் நல்லாவே விற்பனை ஆயிட்டு இருக்கு. 5th இடத்தை பிடிச்சிருக்கிறது கியா நிறுவனம். 25857 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. மிகப்பெரிய நிறுவனங்களான டாடா மஹேந்திரா கூட நெக் டு நெக் காம்படிஷன் கொடுக்குறாங்க கியா மோட்டார்ஸ். 4th இடத்தை பிடிச்சிருக்கிறது மஹேந்திரா நிறுவனம். 34508 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்துல வெறும் 12000 கார்களை தான் விற்பனை செஞ்ச மஹேந்திரா நிறுவனம் இந்த ஒரு ஆண்டுகளாக அவங்க லான்ச் பண்ண XUV700, ஸ்கார்பியோ N போன்ற ப்ராடக்ட்ஸ் மஹேந்திராவோட ப்ராடக்ட்ஸோட டிமாண்டை எக்கச்சக்கமா இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. 3rd இடத்தை பிடிச்சிருக்கிறது டாடா மோட்டார்ஸ். மாதம் மாதம் நடக்கிற டாடாவுக்கும் ஹியூண்டாய்க்கும் நடுவில் போர்ல இந்த மாதமும் ஹியூண்டாய் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 வண்டிகள் வித்தியாசத்துல 47654 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க டாடா மோட்டார்ஸ். 2nd இடத்தை பிடிச்சிருக்கிறது ஹியூண்டாய் நிறுவனம். 49700 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. ஹியூண்டாய் அடுத்தடுத்து புதிய கார்களை லான்ச் பண்ணல அப்படின்னா கூடிய விரைவில் டாடா மோட்டார்ஸ் 2nd பொசிஷனை பிடிச்சிருவாங்க. முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது யாராலும் அசைக்க முடியாத மாருதி சுசுகி. 148380 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. புதிதாக லான்ச் பண்ணப்பட்ட ஆல்டோ கூட ஸ்ட்ராங் டிமாண்ட்ல இருக்கு மாருதி சுசுகி. இந்த லிஸ்ட்ல உங்களுடைய ஃபேவரட் பிராண்ட் எது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.